துபாயில் இருக்க அது சேக்கு, என் பசங்களுக்கு பிடிச்சது கேக்கு. உங்க கிட்டையெல்லாம் தங்கம் இருக்காங்க. தங்கம் இருக்கான்னு கேட்டோடனே எல்லாருக்கும் கதி கிளங்குதா? ஆமாங்க, தங்கம் விற்கிற வேலையில் எங்கேம்மா தங்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது சூப்பரான இந்த தங்கம் தாங்க. அதாங்க மாரி கோல்டு. சாயந்தரம் ஆனதும் என் பசங்க டீ குடிக்க அம்மா ஸ்நாக்ஸ் இருந்தாங்க. இருந்தாங்கப்பா, தங்கமான பிஸ்கட் இருக்குது மாரி கோல்டுன்னு கொடுத்தேன். பிஸ்கட்டை டீயில் நினச்சி சாப்பிட்டலாம், போர் அடிச்சு போச்சுமா. ஏற்கனவே நீ மாரியில் ஸ்வீட் செஞ்சு தந்தேன், அது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு தாமான்னாங்க. சரி, பசங்க கேட்டால் தாய் மனசு தாங்கம்மா, உடனே செஞ்சு தாரீங்களே. ஒரு பெரிய கட்டு மாரியே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு, இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 சிட்டிகை உப்பு, 1/2 கப்பளவு சுகர், 100 ml ரீஃபைண்ட் ஆயில், இதெல்லாம் சேர்த்து, இது கூட 1/2 கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 10 ரூபா பேக்கெட் ஈனோ எடுத்துருக்கேங்க, அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துருவோம். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது கெட்டியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு நம்ம பேட்டர் இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துடலாம். கேக் மோல்டில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கு போட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேட்டரையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணி வச்சிங்கன்னா உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா வந்துடும். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு அது மேலே இந்த கேக் டின்னை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே நம்மள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை தூவி விட்டுடலாம். நான் கொஞ்சம் பாதாம் ஸ்லைஸ் தான் இருந்தது, அதை எடுத்து தூவி விட்டுறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour சூப்பராக கேக் வெந்து வந்துருச்சு. ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு மேலே உள்ள பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே கேக் வந்திருக்குங்க. இப்போ திருப்பி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா சாக்லேட் கேக்காக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. தங்கமான ரொட்டியில் தங்கமான கேக் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.